அடுத்து வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் அண்ணன் சங்கர் அவர்கள். நினைவேந்தல் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மூத்தவர் ஐயா தடா சந்திரசேகரன் அவர்களை பற்றிய நினைவை போற்றும்போது அவருடைய அசாத்தியமான துணிச்சலும் அசாத்தியமான வீர்மும் மட்டும்தான் நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த துணிச்சலும் வீரமும் தான் நாம் அவரிடமிருந்து பெற வேண்டிய பாடம். அதுவும் குறிப்பாக வழக்கறிஞர் பாசறை சேர்ந்த வழக்கறிஞர்கள், குறிப்பாக இளம் வழக்கறிஞர்கள், அவருடைய மன திடத்தை அந்த உறுதியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராஜீவ் கொலை வழக்கு முதல் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகன் கொலை வழக்கு வரை மிக நேர்த்தியாகவும் மிக அசாத்திய துணிச்சலுடன் நடத்தி அந்த வழக்கிலே இது போன்ற பல்வேறு வழக்குகளே பெரும் வெற்றியை தேடித்தந்த வழக்கறிஞர்கள் மிக மிக ஒரு சிலர் மட்டுமே, அதில் மிக முக்கியமானவர் ஐயா தடா சந்திரசேகர் அவர்கள். அதிலும் குறிப்பாக ராஜீவ் கொலை வழக்கில் விசாரணை முடிந்து பூந்தமல்லையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 26 தமிழர்களும் குற்றவாளிகள் என்று அந்த நீதிபதி தீர்ப்பளித்து அனைவருக்கும் தூக்கு தண்டனை வழங்குகிறேன் என்று அறிவிக்கும் போது நீதிமன்ற அறையிலே அந்த வழக்கில் இருந்த ஐயா தடாச்சந்திரசேகர்கள் மிக துணிச்சலாக ஒரு கருத்தை பதிவு செய்தார். ஆவேசமாக எழுந்து சொன்னார், நீ விட்டால் எங்களுக்கும் நீங்கள் தூக்கு தண்டனை கொடுப்பீர்கள் அப்படின்ட்டு. இது தினத்தந்தி பத்திரிகையிலே இது செய்தியாகவே வந்திருக்கிறது. அப்படி யாராக இருந்தாலும் அவர்களை பார்த்து பயப்படாமல் மிக துணிச்சலாக அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டிய எந்த வித சூழ்நிலை இருந்தாலும் அது எப்பேற்பட்ட அச்சுறுதல் இருந்தாலும் அது மிக சிறப்பாக வந்து அவர் வழக்கை நடத்துவார். அவர் வழக்கு நடத்தும் விதத்தை பல்வேறு தருணங்களே நான் நேரில் இருந்து பார்த்திருக்கிறேன். பல்வேறு நீதிபதிகள் பல்வேறு குணங்களை கொண்டவர்கள். ஒரு நீதிபதி ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, ஒரு நீதிபதி ரொம்ப கோபமா இருப்பாரு. சில பேர், இல்ல சார் நீங்க என்ன சார் ரொம்ப நேரம் வந்து கிராஸ் செக்ஷன் பண்றீங்க, டக்குன்னு உடனே முடிங்க சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து எரிச்சலையும் வருவாங்க. ஆனால் அப்படி பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு நீதிபதிகளை மிக மிக எளிமையாக ரொம்ப சாதாரணமாக அவர் வந்து சமாளிப்பார். அது எல்லா வந்து வழக்கறிஞர்களுக்கும் அந்த ஒரு திறமை இருக்குமா என்பது சந்தேகம். ஆனால் மிக மிக அசாத்திய துணிச்சலோடு எதிர்கொண்டவர். அதுவும் குறிப்பாக தன்னுடைய இளம் வழக்கறிஞர்கள், தன்னுடைய ஜூனியர்ஸ், அவர்களுக்கு மிக சிறப்பாக எப்படி நடத்த வேண்டும், ஒரு வழக்கை எப்படி கையாள வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, அதுதான் மிக முக்கியமானது. என்ன செய்யக்கூடாது அப்படி என்பதையும் மிக தெளிவாக அவர் வந்து சுட்டி காட்டுவார். இப்படியான பல்வேறு வழக்குகளை நடத்தி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழ் தேசிய இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கும் வழக்குகளை நடத்தினார். நான் அதன் பிறகு கண்ட ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு துணிச்சல் மிக்க ஒரே ஒரு மாவீரன் நான் பார்த்தவரை இன்று வரை எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். ஏனென்றால் ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். நேற்று அந்த விசாரணைக்கு செல்லும் போது அந்த ஏதேனும் நீ வந்து சட்ட உதவி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது உள்ள இருந்து அவர் அண்ணன் பார்த்து என்ன பார்த்து சொன்னாரு, டேய் நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி அப்படி ஒரு சூழ்நிலையிலும் மிக துணிச்சலாக நான் பார்த்தவரை, அப்படி ஒரு துணிச்சலாக எதையும் எதிர்கொள்ளும் ஒரே அசாத்திய மனப்பான்மை கொண்டவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமன் அவர்கள்தான். மூத்தருடைய நினைவேந்தலில்
கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. அவருடைய ஒவ்வொரு அந்த இறப்பு தினத்தையும் நாம் தமிழர் கட்சி அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியாக ஒரு தலைப்பிட்டு ஒவ்வொரு வருஷமும் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். அதை நிறைவேறும் என்றும் நான் நம்புகிறேன். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி.